முன்னொரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான நாடு இருந்துச்சு. அந்த நாட்டை ஒரு அரசர் வந்து ரொம்ப சிறப்பாக ஆண்டுக்கிட்டு வந்தார். அந்த மன்னர் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு போட்டி ஒன்று நடத்துவார். அது எந்த மாதிரி போட்டின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டில் இருக்கிற மக்கள் எல்லாருமே அவங்களோட திறமைகளை வந்து வெளிப்படுத்தலாம், அதுக்கு தகுந்தாப்பில் இவர் வந்து பரிசு கொடுப்பார். அந்த நாட்டில் பல திறமைசாலிகள் இருந்தாங்க. கலை, இலக்கியம், அப்புறம் மந்திர வித்தைகள், பல விதமான துறைகளில் பல திறமைசாலிகள் அந்த நாட்டில் இருந்தாங்க. அதே போல் இந்த வருடமும் ஒரு போட்டியை வந்து அறிவித்தார். அந்த போட்டியில் அந்த நாட்டில் இருக்க எல்லா திறமைசாலிகளுமே வந்து அவங்களோட திறமைகளை வெளிப்படுத்தலாம், அதுக்கான தக்க சன்மானம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டியை அறிவித்தார். அதை கேட்டுட்டு அந்த நாட்டில் இருக்கிற மக்கள் எல்லாருமே அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த திறமைகளை வந்து வெளிப்படுத்தினாங்க. அதுக்கு தகுந்தாப்பில் சன்மானமும் வாங்கிட்டு போனாங்க. இந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா அந்த மெஜிஷியன்ஸ், அதாவது மந்திர வித்தைகள்லாம் செய்வாங்கள்ல, அந்த கேட்டகரியில் ஒரு 20 பேருக்கு மேலே வந்திருந்தாங்க. ஒவ்வொருத்தருமே அவங்களோட திறமைகளை வித்தியாச வித்தியாசமாக வெளிப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 20 பேரில் ஒருத்தர் மட்டும் ரொம்ப கடைசியாக ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தார். அதனால் அவர் பேர் வந்து கடைசியாக தான் கூப்பிடுவாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவருக்கு முன்னாடி இருந்த எல்லாருமே நிறைய வித்தைகளை வந்து ராஜா கிட்ட காட்டிக்கிட்டு இருந்தாங்க. அந்த வித்தைகள் எல்லாருமே பார்க்கும்போது மக்கள் எல்லாருமே ரொம்ப பூரிச்சு போய் எல்லாமே கைத்தட்டிக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு மந்திரவாதிகளுமே அவங்களுக்கு தெரிஞ்ச வித்தைகள்லாம் காட்டிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ கடைசியாக வந்தார்ல இவர் போயிட்டு, அவருடைய கடைசியாக ஒருத்தர் இருந்தார்ல, அவர் என்ன நினச்சார்னா கிட்டத்தட்ட இவருக்கு தெரிஞ்ச எல்லா வித்தைகளுமே அந்த முன்னாடி போன அந்த மெஜிஷியன்ஸ் எல்லாமே காட்டிட்டாங்க. இப்போது மக்களுக்கு வந்து ஏதாவது ஒரு புதுசாக காட்டணுமே, புதுசாக ஏதாவது ஒன்று பண்ணாதான் அரசர் மக்கள் எல்லாருமே இம்ப்ரெஸ் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் இவருக்கு தோணுது. அதே மாதிரி அவருடைய டேர்ன் வருது, அவரையுமே அவரை பேரை கூப்பிட்றாங்க, மேடைக்கு போய் ஏறி நிற்கிறாரு. இப்போ வித்தியாசமே இதை பண்ணால் தானே அவங்க எல்லாருமே இம்ப்ரெஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது விதமாக ஒன்று யோசிக்கிறாரு. அது என்னென்னா அதே மேடையில் ராஜாவும் உட்காந்துருக்காரு. இப்போது டக்குன்னு இவரோட மந்திர வித்தியை வந்து யூஸ் பண்ணி ராஜாவோட தலையில் இருக்கிற அந்த கிரீடத்தை வந்து மறைய வச்சிடுறாரு. அது வந்து இவர் நினச்சிக்கிட்டு இருந்தார், இது வந்து நான் ஒரு பெரிய, இது வந்து ஒரு புதுசாக ஒரு வித்தை மாதிரி இருக்கும், புது வித்தை தான், இது மக்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தார். ஆனால் என்னென்னா அவருடைய ராஜாவை அந்த கிரீடம் இல்லாமல் மக்கள் எப்பவுமே பார்த்தது கிடையாது. இப்போ அந்த தலையில் இருக்க அந்த கிரீடம் இல்லாமல் மக்கள் பார்த்த உடனே மக்கள் எல்லாமே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சிரிப்பு பார்த்திங்கன்னா அந்த ராஜாவுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஷேமாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அவரை வந்து ரொம்ப அசிங்கப்படுத்திட்ட மாதிரி அவர் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. உடனே அவருக்கு ரொம்ப அதிகமாக கோபம் வந்துருச்சு. கோபம் வந்த உடனே இந்த மெஜிஷியனை வந்து முதல்ல பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. ஜெயிலில் போகிறது மட்டும் கிடையாது, அதிகபட்ச தண்டனையான தூக்கு தண்டனை கொடுங்க, அந்த தூக்கு தண்டனை இன்னும் 7 நாள் கழித்து நிறைவேற்றப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தண்டனையுமே கொடுத்துட்றாரு. இந்த தண்டனையை அந்த மெஜிஷியன் வந்து எதிர்பார்க்கவே கிடையாது. இது வந்து எதிர்பாராத விதமாக நடந்தது தான். அவர் வந்து அவருடைய திறமையை வந்து வித்தியாசமாக வெளிப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாரு. ஆனால் இந்த மாதிரி ஒரு தவறான திசையில் போயிட்டு கடைசியில் அவருக்கு வந்து உயிருக்கே அது ஆபத்தாக முடிஞ்சிருச்சு. இப்போ அவரை தூக்கிட்டு கொண்டு போய் ஜெயிலில் போட்டாங்க. அடுத்து 7வது நாள் வந்து அவருக்கு தூக்கு ரெடியாக இருக்குது. இப்போது அடுத்த நாள் வந்து அவங்க மனைவி வந்து அவங்கள பார்க்க வராங்க. அவங்க மனைவி வந்து அழுதுகிட்டே வராங்க, ஏங்க இப்படி பண்ணிட்டீங்க, இப்படி ஆகிடுச்சு, இப்போ நாங்கள் அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக அழுதுகிட்டே இருக்காங்க. ஆனால் அந்த மெஜிஷியன் வந்து எந்த ஒரு சோகமுமே அவர் கண்ணில் தெரியல. அவர் எப்போவுமே இருக்கிற மாதிரி நார்மலாக தான் இருக்கார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒன்றும் கவலைப்படாத, இன்னும் 7 நாள் இருக்குல்ல, ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்கும், தைரியமாக போ அப்படின்னு சொல்லிட்டு தைரியம் சொல்லி அனுப்பி விடுறாரு. இப்போ அடுத்த நாள்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளுமே அந்த மெஜிஷியனோட மனைவி வந்து அவரை மீட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு முறை மீட் பண்ணும்போதுமே அவங்க சோகமாக இருக்காங்க, ஆனால் அந்த மெஜிஷியன் வந்து எப்போவுமே நார்மலாக தான் இருக்கார். அதாவது இன்னும் 2 நாள் இருக்குல்ல, இன்னும் 1 நாள் இருக்குல்ல, கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்பிக்கிட்டே இருக்கார். இப்படியே போயிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா கடைசியாக அந்த 7வது நாளுமே வந்துருச்சு. அவருக்கு அந்த தூக்கு தண்டனை நிறைவேற்றுறதுக்கு அந்த டைமுமே வந்துருச்சு. உடனே அரண்மனை காவலாளிகள் எல்லாருமே வந்து இவரை கூட்டிகிட்டு போகிறாங்க தூக்கு தண்டனை நிறைவேற்றுறதுக்காக. அந்த இடத்துல மன்னருமே இருக்கார், அவர் முன்னாடி தான் இந்த தூக்கு தண்டனையை வந்து நிறைவேற்றுவாங்க. அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் வந்து ரொம்ப நார்மலாக இருந்த அந்த மெஜிஷியன் திடீர்னு பார்த்திங்கன்னா ரொம்ப கதறி கதறி அழ ஆரம்பிச்சிட்டாரு. ரொம்ப கண்ணீர் விட்டு கதறாரு. அதை பார்த்த உடனே மன்னர் வந்து, ஏன்பா அழுற, இவ்வளோ நாள் வந்து ரொம்ப நார்மலாக தான் இருந்தேன், நான் அவனை பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன், இப்போ கடைசி கட்டத்தில் ஏன் இவ்வளோ ஆக்ரோஷமாக அழுதுகிட்டு இருக்க, உனக்கு என்ன சாவை பார்த்து பயப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் கேட்குறாரு. அதுக்கு அந்த மெஜிஷியன் சொல்கிறாரு,
மன்னா நான் வந்து சாவை பார்த்தோன்னு பயப்படல, ஏன்னா எல்லோரும் ஏதோ ஒரு நாள் சாக தான் போகிறோம், அந்த நாள் என்னங்கிறது தான் யாருக்கும் தெரியாது, அதனால் நான் சாவை பார்த்து எதுவும் பயப்படலை. என்னென்னா நான் வந்து ஒரு 2-3 வருடங்களாக ஒரு புது ஒரு கலையை கற்றுக்கிட்டு வரேன். இந்த மேஜிக்லேயே வந்து ஒரு புது விதமான கலை இது. இந்த கலை மூலமாக என்ன பண்ணலான்னா ஒரு குதிரையை வந்து பறக்க வைக்கலாம். அந்த கலையை பயன்படுத்தி என் குதிரைக்கு வந்து பறக்க வைக்கிறதுக்கான அந்த யுக்திகளை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். கடந்த 2 வருஷமாக ட்ரைனிங் முடிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 1 வருஷம் நான் அந்த குதிரைக்கு ட்ரைனிங் கொடுத்தேன்னா அந்த குதிரை வந்து தாராளமாக பறக்க ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து திடீர்னு என்னை வந்து சாக்கடிக்க போகிறீங்க, நான் செத்துட்டேன்னா இப்போ அந்த கலை வந்து பாதிலே நின்று போயிடும், அடுத்து அதை வந்து எடுத்து நடத்துறதுக்கு ஆள் இல்லை, அதை நினச்சி தான் அழுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெஜிஷியன் சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே மன்னருக்கு வந்து லேசாக ஒரு ஆசை வருது. என்னென்னா இப்போ ஒருவேளை அந்த மெஜிஷியன் சொல்கிறது உண்மையாக இருந்தால் இந்த பறக்கும் குதிரையை வச்சு என்ன வேணாலும் சாதிக்கலாமே. இப்போ பெரிய போர் நடக்குதுன்னு வச்சிங்கன்னா போர்க்காலத்தில் மன்னர் வந்து அந்த குதிரை மேலே உட்காந்து பறந்துக்கிட்டே இருந்தாருன்னா அவரை வந்து யாராலுமே தோக்கடிக்கவே முடியாது. எவ்வளோ பெரிய வில்லு வீரனாக இருந்தாலுமே ரொம்ப உயரத்தில் பறக்கும்போது மன்னரை வந்து தொடவே முடியாதுல்ல. ஆனால் அவர் வந்து மேலேருந்து எல்லாத்தையுமே கண்காணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட பறக்கும் குதிரை இருந்தால் அவரோட புகழ் வந்து உலகம் பூரா எல்லா இடத்துக்குமே போய் சேரும், எல்லாருமே இவரை பற்றி பேசுவாங்க, சரித்திரத்தில் ஒரு நல்ல முக்கியமான ஒரு இடம் இவருக்கு கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு சரிப்பா நீ சொல்கிறதும் சரியாக தான் இருக்குது, நீ ஒன்று பண்ணு, உனக்கு வந்து இன்னும் 1 வருஷம் டைம் கொடுக்குறேன், அந்த 1 வருஷத்தில் அந்த குதிரைக்கு நீ எல்லா வித்தைகளும் சொல்லி கொடுத்துரு, அந்த 1 வருஷம் கழித்து அந்த பறக்க வைக்கிறல்ல அந்த குதிரையை, அந்த பறக்கும் குதிரையை எங்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துடணும். ஒருவேளை நீ அப்படி அந்த குதிரையை பறக்க வச்சு அந்த குதிரையை எங்கிட்ட ஒப்படைச்சிட்டினா நான் உன்னை வந்து இந்த தண்டனைகள் எல்லாத்துலேருந்து விடுவிச்சிட்றேன், நீ வந்து ஃப்ரீயாக இருக்கலாம். அப்படி இல்லாமல் நீ வந்து அந்த குதிரையை பறக்க வைக்க முடியலனா நான் வந்து உன்னை தூக்கில் போட சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் சொல்கிறாரு. 1 வருஷம் அவகாசம் கொடுக்குறாரு. உடனே இந்த மெஜிஷியனுமே ரொம்ப நன்றி மன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு கிளம்பி போகிறாரு. அவர் வீட்டாண்ட போனால் அங்கே வந்து மக்கள் எல்லாருமே கூடியிருக்காங்க, எல்லாருமே சோகமாக உட்காண்ட்ருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் மன்னர் வந்து தூக்கு தண்டனை கொடுத்துட்டாரு, இன்னொரு தூக்கு தண்டனை நிறைவேற்றிருப்பாங்க, அந்த மெஜிஷியன் வந்து செத்து போயிருப்பார் அப்படின்ற நம்பிக்கையில் மக்கள் எல்லாருமே ஒரு மாதிரி அழுதுகிட்டு இருக்காங்க. எல்லாருமே இவரை பார்த்த உடனே எல்லாருக்கும் ரொம்ப அதிர்ச்சி, அவங்க மனைவிக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். இவர் வந்து எப்படிங்க வந்தீங்க, என்ன ஆச்சு ஏதுன்னு கேட்குறாங்க. உடனே இவருமே இந்த விஷயத்தை சொல்கிறாரு. உடனே சரி, 1 சில நாட்கள் அப்படியே கடந்து போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் மனைவிக்கு மறுபடியும் ஒரு சோகம் வருது. என்னென்னு இவர் கேட்குறாரு. இல்லைங்க, இந்த மாதிரி குதிரை இருக்குன்னு சொல்லிட்டீங்க, அந்த மாதிரி பறக்கிற குதிரை நம்மக்கிட்ட இல்லவே இல்லை, நீங்கள் வந்து 1 வருஷம் கழித்து போனாலுமே மறுபடியும் உங்களை தூக்கில் போட்டுருவாங்களே, அதை நினச்சி தான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனைவி சொல்கிறாங்க. அதுக்கு அந்த மெஜிஷியன் சொல்கிறாரு, ஒன்றும் கவலைப்படாத, இன்னும் 1 வருஷம் டைம் இருக்குது, இந்த 1 வருஷத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம், அதனால் தைரியமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக அப்படியே நடத்திக்கிட்டு போகிறாரு. இப்போ கிட்டத்தட்ட 1-6 மாதம் கழிஞ்சு போகுது. 6 மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மன்னர் வந்து திடீர்னு ஏதோ ஒரு நோய்வாய்ப்பட்டு டக்குன்னு இறந்து போயிடுறாரு. மன்னர் இறந்து போயிடுறாரு. அடுத்து 2-3 மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா இவர் ஒரு குதிரை வச்சுருந்தார், அந்த குதிரையுமே இறந்து போயிடுது. இப்போது என்னென்னா மன்னரும் இறந்து போயிட்டார், அந்த குதிரையும் இறந்து போச்சு. இப்போ இவரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கோ இவரை வந்து அந்த தண்டனைக்கு உட்படுத்துறதுக்கோ அங்கே யாருமே கிடையாது. இவர் இப்போ வந்து ரொம்ப ஃப்ரீயாகிட்டார், வாழ்க்கையை வந்து ரொம்ப சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிட்டாரு. அவங்க குடும்பமாக சேர்ந்து அவங்க மனைவி எல்லாருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு வராங்க. இது போல தாங்க நம்ம வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை நம்ம நினச்சிக்கிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்போம். அது நாளைக்கு என்ன நடக்குமோ, நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்போம். ஆனால் என்னென்னா அப்படி வருத்தப்படுறதுனால மட்டுமே நாம் நாளைங்கிற ஒரு விஷயத்தை நம்ம மாற்றி அமைச்சிட முடியாது. ஏன்னா நாளை அப்படிங்கிறது அடுத்த நாளில் போகும்போது பார்த்திங்கன்னா அது வந்து டுடேவாக மாறிடும். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிங்க. இந்த கவலை அப்படிங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் தூரமாக போட்டுருங்க. ஏன்னா அடுத்த செகண்ட் என்ன நடக்குங்கிறது நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அடுத்த நாள் என்ன நடக்கும், அடுத்த வாரம் என்ன நடக்கும், அடுத்த வருஷம் என்ன நடக்குங்கிறது யாருமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அதனால் எந்த ஒரு ப்ரிடிக்ஷனுமே நீங்கள் வச்சுக்காதீங்க. உங்கள் வாழ்க்கையை ப்ரெசண்ட்டில் வாழ பழகுங்க. இந்த மொமெண்ட்டில் நீங்கள் இருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு நிரந்தரம். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கையை வாழுங்க. நாளை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் நினச்சிக்கிட்டு அதை நினச்சிக்கிட்டு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காதிங்க. நாளைக்காக நீங்கள் பிளான் போடலாம், ஆனால் அதுக்காக ஃபுல் உங்களுடைய டைம் ஃபுல்லாகவே யூட்டிலைஸ் பண்ணி அதை பிளானிங்லேயோ அதை எக்ஸிக்யூஷன்லேயோ நாளைக்கு என்ன வரப்போதோ நாளைக்கு என்ன நடக்க போதோ அப்படிங்கிற அந்த பயத்துலேயே வந்து உங்கள் வாழ்க்கையை இப்போ ப்ரெசன்ட் மொமெண்ட்ஸை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. உங்கள் வாழ்க்கையை ப்ரெசண்ட்டில் வாழ பழகுங்க. வாழ்க்கை ரொம்ப இனிமையாக போய்கிட்டு இருக்கும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன்.
கதைகள்.